Hi friends, பார்த்துட்ருக்கிறது அறிவுதவசம் சேனல். நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டால், இப்போ TNSURB எஸ்ஏ எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து, அதுக்கான ஹால் டிக்கெட் எப்போ போடுறாங்க, எல்லாம் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. டிபார்ட்மெண்ட் கேண்டிடேட்ஸுக்கு 11வது ஜனவரி 11 வந்து, மீதி கேண்டிடேட்ஸ்க்கு 12 தேதியும் வந்து எக்ஸாம் நடக்கும் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு. இப்போ அது மட்டும் இல்லாமல் டிஸ்ட்ரிக்ட் வைஸ் வந்து கேண்டிடேட்ஸ் வந்து எஸ்ஐ எக்ஸாமுக்கு வெளியிட்டிருக்காங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, அறிவதவசியம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ டிஸ்ட்ரிக்ட் வைஸ் வந்து எத்தனை பேர் அதுக்கு அப்ளை பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி வெளியிட்டிருக்காங்க. இப்போ சென்னையில் பார்த்திங்கன்னா 4031 பேரும் அங்கே இவங்க டிபார்ட்மெண்ட் கேண்டிடேட்ஸ், அவங்க வந்து ஜென்ரலில் 21531 பேரும் வெளியிட்டிருக்காங்க. இப்போ திருவள்ளூரில் 206 டிபார்ட்மெண்ட் கேண்டிடேட்ஸும் 2759 ஜென்ரல் கேண்டிடேட்ஸும் வெளியிட்டிருக்காங்க. இப்படி தொடர்ந்து பார்த்துட்டே வாங்க. இப்போ 32 மாவட்டங்களுக்கும் வந்து டிபார்ட்மெண்ட் கேண்டிடேட்ஸ் எத்தனை பேர் அண்டு ஜென்ரல் கேண்டிடேட்ஸ் எத்தனை பேர் அப்படின்னு சொல்லி நம்ம TNSURB சார்பில் வெளியிட்டிருக்காங்க. இப்போ மொத்த போஸ்டிங்கு 969 போஸ்டிங்கு 20% இடஒதுக்கீடு யாருக்கு அப்படின்னு கேட்டால், ஏற்கனவே டிபார்ட்மெண்ட்டில் இருக்கவங்களுக்கு வந்து இடஒதுக்கீடு தருவாங்க. மீதி 80% தான் வந்து ஜென்ரல் கேண்டிடேட்ஸ்க்கு விடுவாங்க. இப்போ பார்த்துட்டே இருங்க. இப்போ திண்டுக்கல்லில் வந்து 509 டிபார்ட்மெண்ட் கேண்டிடேட்ஸும் 4198 அதர் கேண்டிடேட்ஸும் வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க. இது மாதிரி தேனி எல்லா மாவட்டத்துக்கும், 32 மாவட்டத்துக்கும் வந்து வெற்றிருக்காங்க. இப்போ பாருங்கள், இவங்களுக்குள்ள தான் வந்து போட்டி இருக்கும். PSTMக்கு எவ்வளோ, அதாவது டிகிரி லெவல் போஸ்டிங்னால டிகிரி லெவலில் PSTM முடித்தவங்களுக்கு எவ்வளோ போஸ்டிங் அப்படின்னு சொல்லி டிபார்ட்மெண்ட் வைஸ் பிரிச்சிருப்பாங்க. நீங்கள் வந்து எக்ஸாமுக்கு ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஜனவரி 11 மற்றும் ஜனவரி 12 தான் அந்த எக்ஸாம் நடக்கப்போகுது. ஸோ 28-29 தேதி எலெக்ஷன்னால் கேன்சல் ஆகி 11 மற்றும் 12 தேதி வந்து இந்த எக்ஸாம் நடக்கப்போகுது. எப்படி ப்ரிப்பேர் ஆகணும் அப்படின்னு கேட்டால், இது டிகிரி லெவல் ஸ்டாண்டர்ட். ஆனால் நீங்கள் வந்து பயப்பட தேவையில்லை. எஸ்ஐ எக்ஸாம் எப்படி இருக்குமோ என்னமோ சொல்லிட்டு நீங்கள் எப்பயும் போல் நார்மலாகவே ப்ரிப்பரேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். பாருங்கள் எப்படின்னா, TNPSCக்கு எப்படி நீங்கள் ப்ரிப்பரேஷன் பண்ணுவீங்களோ அதே மாதிரி. ஜென்ரலாக வந்து மேக்ஸ் வந்து நீங்கள் யார் நல்லா போகிறீங்களோ அவங்க வந்து போலீஸ் எக்ஸாம்லையாக இருந்தாலும் சரி, எஸ்ஐ எக்ஸாம்லையாக இருந்தாலும் சரி, ஈஸியாக பாஸ் ஆகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அதில் வந்து ஓரளவுக்கு 50% கொஸ்டின்ஸ் அளவுக்கு மேக்ஸில் இருந்தால், ஒரு மேக்ஸ் நல்லா போட தெரிஞ்சிங்கனாவே வந்து கண்டிப்பாக எக்ஸாம் வந்து பாஸ் ஆகிடலாம். அப்புறம் வந்து ஜென்ரல் சயின்ஸ் நல்லா பார்த்துக்கோங்க, சோசியல்லேருந்தும் கொஸ்டின்ஸ் வந்து வரும். இப்போ நீங்கள் எவ்வளோ ப்ரிப்பேர் பண்ணியிருக்கீங்கன்னு தெரியும், அதே ப்ரிப்பரேஷனை மறுபடியும் ரீகால் பண்ணிகிட்டே இருங்க. கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஜாப் கன்ஃபார்ம் ஆகும். ஃபிசிக்கலும் இப்போ இருந்தே நீங்கள் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சுருங்க. ஏன்னா நாட்கள் வந்து கம்மியாக இருக்குது. உடல் தகுதி தேர்வுக்கும் நீங்கள் தயாராகிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் வேறு மாதிரி யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்னும் வந்து குரூப் 1 எக்ஸாமுக்கான ப்ரிப்பரேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணலான்ட்ருக்கேன். அதனால் நம்ம வீடியோவை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ அறிவதவசியம் சேனல் சார்பாக தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவர் சேனல். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.